இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓலால டாப் அண்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல்லையும் சரி ஃபோன் போட்டுமே கேட்டிருந்தாங்க, ஓலால வந்து பேசிக் வேரியன்ட் எவ்வளோ வரும், எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் போடணும், லோக்கல் யூசேஜ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கேட்டிருந்தாங்க, மொத்தம் எத்தனை கலர் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இது வந்து பேசிக் வேரியண்ட், ஓகேங்களா, 3 கிலோவாட். இதில் மொத்தம் எத்தனை கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 கலர் வரும். S1 ப்ரோ தான் டாப் எண்டு, அதில் மொத்தம் 5 கலர் வரும். பேசிக்கில் மட்டும் 7 கலர் கொடுத்துருப்பாங்க, 7 வந்து டூவல் கலரெலாம் வரும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் பிளாக்கு, ஓகேங்களா. இந்த வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா 90 90 12 கொடுத்துருப்பாங்க. டயர் சைஸு ரெண்டுமே வந்து ட்ரம் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இது சஸ்பென்ஷன் வந்து ட்வின் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி வண்டியோட மெயினான ஒன்று, இப்போ உள்ள இவி வெஹிக்கிள்லேயே பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 80,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்கன்னா அது ஓலா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 8 வருஷமும் 80,000 கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்கன்னா அது ஓலா வெஹிக்கிள் மட்டும்தான். எல்லா ஸ்கூட்டரோட இதுதான் கம்பேரிசன் வந்து 8 வருஷம் கொடுத்துருக்காங்க வாரண்டி, ஓகேங்களா. அதுபோக வண்டியோட ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட ரேட் வந்து 90,000 வரும், எல்லாமே ஆஃபர் எல்லாமே போக 90,000 வரும். அதுமாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம மேடாகத்துக்கு வந்தீங்கன்னா டெஸ்டே வந்து அவைலபிள் கொடுக்கலாம். எந்த ஷோரூம்னாலும் இதுலேயுமே வந்து ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு. நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்து 25,000 30,000 பண்ணாலுமே ஃபினான்ஸ் ஈவி வெஹிக்கிளுக்குமே ஃபினான்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த வண்டிக்கு லைசன்ஸ் தேவையா, ஆர்டிஓக்கு வந்து லைசன்ஸ் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக லைசன்ஸ் தேவை, சரிங்களா. ஆர்டிஓக்கு வந்து லைசன்ஸ் தேவைப்படாது, ஓட்டுற டிரைவருக்கு வந்து லைசன்ஸ் தேவை. இப்போ நம்ம இந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறோம் ஈவி வெஹிக்கிளு, போலீஸ் பிடிச்சாங்கன்னா லைசன்ஸ் கேட்பானா, கண்டிப்பாக லைசன்ஸ் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போகிற வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வந்து கம்பல்சரி மஸ்ட்டு, ஓகேங்களா. இப்போ இந்த வண்டியோட இதில் பார்த்தீங்கன்னா கீயோட தான் கொடுத்துருப்பாங்க, டாப் எண்டில் மட்டும்தான் கீலெஸ் வரும். இது வந்து டூவல் கீ கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி இதோட டச்சு ஸ்க்ரீனு அப்படின்னு பார்த்தோம்னா இது டச்சு ஸ்க்ரீன் வராது, ஓகேங்களா. 4 இன்ச் 3 எல்சிடி ஸ்க்ரீன் தான் வரும், டச்சு வராது, எல்சிடி ஸ்க்ரீன் தான் வரும். அதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடு அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் பிடிச்சிட்டு நார்மல் செல்ஃபு, ஓகேங்களா, நார்மல் ஆயிடுச்சு. பிரேக்லேருந்து கையை விட்டால் மட்டும்தான் வண்டி வந்து ரன் ஆகும், ஓகேங்களா. இது நிறைய பேருக்கு தெரியல, பிரேக்லேருந்து கையை எடுத்தால் வண்டி வந்து மூவ் தான். அதுமாதிரி இதில் மொத்தம் எத்தனை மோடு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 3 மோடு வரும். இந்த பக்கம் ஏகோ மோட், நார்மல், ஸ்போர்ட்ஸு, ஹைப்பர் மோடு மட்டும் டாப் எண்டில் மட்டும்தான் வரும், இதில் வந்து கிடையாது, ஓகேங்களா. இது ஒரு 7 மணி நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம லோக்கல் யூசேஜுக்கு வந்து 150 கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணலாம். இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா 90 வந்து டாப் ஸ்பீடாக வந்து போகும். அதுமாதிரி வண்டியோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதான், இதுதான் வண்டியோட சார்ஜரு, ஓகேங்களா. இது நம்ம வந்து பிளக் பாயிண்டில் போட்ட உடனே ஃபேன் ஓடுற சத்தம் கேட்கும், ஃபேன் ஓடுற சத்தம் கேட்காதான் சார்ஜ் ஏறுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து 3 பின் ஹோல்டராக கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 8 வருஷம் வாரண்டி, 80,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வண்டியோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. வண்டியோட மெயினான ஒன்று பூட் ஃபேஸு, பூட் ஃபேஸ் வந்து தாராளமாக உட்காந்துக்கலாம். ஒரு ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு தாராளமாக S1X 3 கிலோவாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து ஒரு 34 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுமாதிரி சார்ஜர் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியரில் வரும் சார்ஜர் போடுறோம். இதை வந்து ஒரு சிங்கிள் டச் புஷ் பண்ணிங்கன்னா போதும், சார்ஜர் வந்து ஓப்பன் ஆகிடும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இதில் வந்து ப்ளக் பாயிண்டை போட்டு சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங் பிளாக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட டெஸ்டையுமே அவைலபிள் இருக்குது, நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் மேடாக்கம் நம்ம ஸ்டோர்லேருந்து அவுட்லெட் எடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து ஓலா வெஹிக்கிள் வந்து ஸ்விக்கி சொமேட்டோ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நானே 2-3 கஸ்டமர் வந்து பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்குமே கேட்டேன், அவங்களுமே அவங்களோட கரெக்டான ஃபீட்பேக் வந்து ஓப்பன்டாக வந்து நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதையும் முடிஞ்ச அளவு வீடியோவில் வந்து மேட்ச் பண்ண முடியுதான்ட்டு அட்டாச் பண்ணிடுறேன் முடிஞ்ச. வண்டியை நேற்று நாங்கள் வந்து ரோட் ஷோ போனோம், வண்டியை ஓட்டி பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வண்டி ஓலா வச்சிருக்கவங்க நிறைய இருக்கும், அவங்களோட ஃபீட்பேக்கும் நான் கேட்டிருந்தேன், அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஓப்பன்டாக நீங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே சொன்னாங்க நான் ஒரு 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறது லோக்கல் யூஸுக்கு வந்து எனக்கு வந்து சென்னையில் ஓட்டுறதுக்கு பெட்ரோல் விற்கிற வரைக்கும் இந்த வண்டி ஓலா வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுமாதிரி ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா
வண்டியோட ரேட்டுமே நெகோசியபிளாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நம்ம ஷோரூம் வந்து அவைலபிள் இருக்கு. எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் ஓலா ஓலா எம்பி மோட்டார்ஸ். இதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு ஸ்கேனிங் இருக்கும்ல, அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன அப்படின்றத காட்டிடும். எத்தனை நாளில் வண்டி எடுக்க போகிறீங்க, எதை பார்த்து வந்தீங்க, வண்டி வந்து என்ன யூஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்றலாம் கேட்கும். அதில் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓலாலேருந்து நாங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு எங்கள் லொக்கேஷன் என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதுமாதிரி வண்டியோட அக்சசரிஸும் இருக்குது. அக்சசரிக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு அதேமாதிரி கீழே வந்து கொடுத்துட்றேன். என்னென்ன அக்சசரிஸ் வரும், எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வரும்ன்றத நான் உங்களுக்கு ஓவரால் சொல்லிடுறேன். இதில் மொத்த கலர் அப்படின்னு பார்த்தோன்னா 7 கலர் வரும். 7 கலரில் இது வந்து நம்ம பார்க்குற ரெட் அண்ட் பிளாக்கு. ஓகேங்களா? கலருக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வராது. நம்ம வண்டியோட ஓவராலாக இதை பார்த்துடுறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து சிலிண்டர் வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பேசஸ் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைபர் கலந்த ஃபுல் ஃபைபர், ஃபைபர் கலந்த மெட்டல் கிடையாது, ஃபுல் ஃபைபரில் தான் வண்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமாரி வந்து இதையுமே போடுறேன். ரிவர்ஸ் மோடு, பிரேக் பிடிச்சிட்டு அப்படின்னா ரிவர்ஸ் இந்த பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ரிவர்ஸ் பட்டன் அமைக்கிட்டோம்னா இது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இந்த ரிவர்ஸ் காட்டுதா? ஆக்சிலேட்டர் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆகல, அதாவது முன்னாடியே டேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஆமாம் இப்படி முன்னாடி பண்ணோன்னா வண்டி வந்து ரிவர்ஸில் வரும். பிரேக்லேருந்து கையை எடுத்தால் மட்டும்தான் ரிவர்ஸ் ஆகும். அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் போகணுன்னாலுமே பிரேக்லேருந்து கையை எடுத்தால் மட்டும்தான் இப்படி இருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இதான் மெயின்னு நிறைய இது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியை அடிச்சிக்கிற அளவுக்கு எந்த வண்டியுமே கிடையாது. ஓகேங்களா? இது போக வேறு எது டவுட்னாலும் எங்கே இருந்தாலும் வாங்க. நம்ம எம்பி மோட்டார்ஸ் மேடாகத்துக்கு நம்மளோட ஷோரூமோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெய்சந்தர் நேராக அப்படியே ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும், அம்பாசிடர் பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃப்ளைஓவர் மேலே போயிடும்டா, தாம்பரம் வேளச்சிலேருந்து தாம்பரம் போகிற வழி ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே வந்து கீழே வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்மளோட எம்பி மோட்டார்ஸ் மல்டி பிராண்டட் டூ வீலர் அவுட்லெட் இருக்கு. நீங்கள் எந்த நம்பர்னாலும் கால் பண்ணுங்க. 2 நம்பர் கொடுத்துருப்பேன். 2 நம்பருக்கு நீங்கள் எப்படினாலும் கால் பண்ணுங்க. வேற உங்களுக்கு வேற எந்த வண்டியில் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? அதுமாரி மேடாவகத்தில் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் டெஸ்டே வந்து நம்ம ஷோரூம்ல வந்து பண்ணிக்கலாம். ஓலா வெஹிக்கிள் வந்து டெஸ்டேயுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்கள் வந்து டெஸ்டே பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் உண்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.